ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இது வரைக்கும் தமிழில் மொத்தம் நூற்றி பதினைந்து படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இதில் உண்மையான வெற்றியை ருசித்த படங்கள் சில படங்கள் மட்டும்தான் கமர்ஷியல் ஹிட் பிளாக் பஸ்டர் கலெக்ஷன் என படங்கள் வசூலித்தாலும் உண்மையான வெற்றியை பெற்றது ஐம்பது நாட்களுக்கும் மேல உடையது நூறு கோடிக்கும் மேல வசூலித்ததுன்ட்டு நான்கு படங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறந்து ஜனவரி மாதத்துல பதினாறு படங்களும் பிப்ரவரி மாதத்துல இருபத்தி ஓரு படங்களும் அடுத்தடுத்து மாதங்கள்ல ஒரு சீரான இடைவெளியில படங்கள் ரிலீஸ் ஆக தொடங்கின அந்த வரிசையில பார்க்கும் போது சிவகார்த்திகேயனோட நடிப்புல உங்களுக்கு ஆன படம் தான் அயலான் இந்த படத்துக்கூட தனுஷோட கேப்டன் மில்லர் ரிலீஸ் ஆனது ரெண்டு படத்தையும் வச்சு கம்பேர் பண்ணும்போது சிவகார்த்திகேயனோட அயலான் கொஞ்சம் காமெடியாக என்டர்டைன்மெண்டா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக பார்க்கப்பட்டு அயலான் இந்த ரேஸில் ஜெயிச்சிருச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு வருஷமாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு வழியாக இந்த படம் ரிலீஸ் ஆகி எழுபத்தைந்து கோடிக்கும் மேலே வசூல் செய்திருக்கு அடுத்து சுந்தர்சியோட டைரக்ஷனில் அரண்மனை பார்ட் ஃபோர் ரிலீஸ் ஆனது கோடை டார்கெட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அவர் போட்ட பிளான் கரெக்டாவே ஒர்க் ஆயிருந்தது மொத்தமா இந்த படத்தை நாற்பது கோடிகள்ல உருவாக்கப்பட்டிருந்தது இந்த படம் நூறு கோடிக்கும் மேல வசூல் செய்து ஒரு புதிய சாதனை படைத்தது இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஐபிஎல் மேட்ச் நடந்து கொண்டிருந்தது எலெக்ஷனும் நடந்துக்கிட்டு இருந்தது இதையெல்லாம் தாண்டி நூறு கோடிக்கும் மேலே இந்த படம் வசூல் செய்திருக்கு அடுத்து கருடன் சூரி ஹீரோவாக நடித்த இரண்டாவது படம் தான் கருடன் ஏற்கனவே வெற்றிமாறனோட டைரக்ஷனில் விடுதலை என்ற படத்தில் ஹீரோவாக அடி எடுத்து வைத்திருந்தார் சூரி இந்த கருடன் படத்தில் சசிகுமாரும் உன்னி முகுந்தனும் ரெண்டு பேரும் சேர்ந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க சொக்கனாக சூரியோட நடிப்பு வேற லெவலில் இருந்தது இருபது கோடி எடுக்கப்பட்ட இந்த கர்டன் படம் அறுபது கோடிக்கும் மேல வசூல் செய்தது அடுத்து மகாராஜா விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது திரைப்படம் தான் மகாராஜா தரமான திரைக்கதையினால் பட்டியை கிளப்பினார் இந்த மகாராஜா படத்தின் இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன் கிட்டத்தட்ட அனைத்து தியேட்டர்களிலும் ஐம்பது நாட்கள் வரை இந்த படம் ஓடி சாதனை படைத்தது சிம்பிளான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த மகாராஜா திரைப்படம் நூறு கோடிக்கும் மேல வசூல் செய்து சாதனை படைத்திருந்தது ஐம்பதாவது திரைப்படம் ஒரு சில ஹீரோக்களுக்கு மட்டும்தான் கை கொடுக்கும் ஆனா விஜய் சேதுபதிக்கு இந்த இதற்கு முன்னாடி விஜய் சேதுபதி நெகட்டிவ் ரோல்ல நடித்த இருந்தாலும் ஐம்பதாவது திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து தன்னை ஒரு ஹீரோவாக காட்டியிருந்தார் விஜய் சேதுபதி சோ இந்த நான்கு படத்துல எந்த படம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச கமெண்ட்ல சொல்லுங்க